ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாம் இப்போது ராமேஸ்வரத்தில் பயணத்தை மேற்கொண்டிருக்கோம். சேத்து பீடம் என்று போற்றக்கூடிய சக்தி பீடமான இங்கே எழுந்தருளியிருக்கும் அம்பிகையின் திருநாமம் பர்வதவர்த்தினி. ராமநாதர் சுவாமி சன்னதி வலப்பக்கம் அன்னையின் சன்னதி அமைஞ்சிருக்கு. ராமநாதபுரம் சுவாமி சன்னதிக்கு தென்புறம் உள்ள வாயில் வழியாக இந்த சன்னதிக்கு செல்ல வேண்டும். சுவாமியின் வலது பக்கத்தில் அம்பாள் சன்னதி இருப்பது இக்கோவிலின் தனி சிறப்பாகும். சன்னதிக்கு செல்லும் வழியில் அஷ்டலக்ஷ்மிகளையும் நாம் தரிசிக்கலாம். திருஞான சம்பந்தர் இங்கு எழுந்தருளி உள்ள அன்னையை மலைவளர் காதலி என்று தன் பதிகத்தில் போற்றியிருக்கிறார். பர்வதவர்தினி அம்பாள் பீடத்துக்கு கீழே ஆதிசங்கரர் நிறுவிய ஸ்ரீசக்கரம் அமைஞ்சிருக்கு. சித்திரை வருஷப்பரப்பு தினத்தில் மட்டும் அம்பாளுக்கு இங்கே சந்தன காப்பு அலங்காரம் செய்வது வழக்கம். ஆடி மாதத்தில் உற்சவ சமயத்தில் ஆடி தபசு விழா மற்றும் திருக்கல்யாண வைபவம் இங்கு சிறப்பாக நடைபெறும். அம்பாள் சன்னதியில் அஷ்டலக்ஷ்மியையும் சண்டிகேஸ்வரியும் குடிக்கொண்டிருக்கிறார்கள். அம்பிகை கோவிலின் வடமேற்கு மூலையில் விபீஷ்ணன் பிரதிஷ்ட செஞ்ச ரங்கநாதர் ஏழு தல ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டு ஆகாயத்தை நோக்கியபடி சயனித்து உள்ளார். ராமர் பூஜித்த ரங்கநாதரை பெற்ற விபீஷணன் சந்தர்ப்ப வசத்தால் காவிரி கரையில் வைத்துவிட்டு இலங்கைக்கு திரும்பினான். அப்போது தன் திருப்திக்காக இங்கே மற்றொரு ரங்கநாதரை பிரதிஷ்ட செஞ்சு வழிபட்டாராம். இந்த ரங்கநாதர் கையில் தண்டத்துடன் காட்சி அளிக்கிறது இங்கு சிறப்பான அமைப்பாகும். தென்மேற்கு மூலையில் சந்தான விநாயகர் மற்றும் சௌபாகிய விநாயகர்னு ரெண்டு விநாயகர் அடுத்தடுத்து இருக்கிறார்கள். இவர்களுக்கு காவி உடை அணிவிக்கப்பட்டிருக்கு. விநாயகர் பிரம்மச்சாரி என்பதால் இங்கே இவ்வாறு அணிந்திருப்பதாக கூறுகிறார்கள். குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் செல்வ செழிப்புக்காகவும் இவரிடம் பக்தர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள். இவர்கள் தங்களுக்கென எதையும் வைத்து கொள்ளாமல் தங்கள் பக்தர்கள் கேட்பதை எல்லாம் வாரி வரமாக கொடுத்து விடுவார்களாம். இதன் காரணமாகவும் இவர்கள் காவி உடை அணிந்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது. இங்குள்ள பள்ளி அறையில் சுவாமி அம்பாளுக்கு நடைபெறும் இரவு கால சயன பூஜையும் அதிகாலையில் நடைபெறும் எழுந்தருளலும் நாம் அவசியம் காண வேண்டிய ஒன்றாகும். இக்கோவிலின் முதல் பிரகாரத்தில் சீதா பிராட்டி அமைஞ்ச மணல் லிங்கத்துக்கு ஸ்ரீ ராமர் பூஜை செய்யும் காட்சி சிலையாக வைக்கப்பட்டிருக்கு. அருகில் ஆஞ்சநேயர், சுக்ரீவன் உள்ளிட்ட வானர சேனைகளும் இருக்கிறார்கள். மேலும் நலன், நீலன் ஆகியோர்களாகவும் இவர்கள் பூஜிக்கப்பட்ட சிவன் சன்னதிகளும் இங்கு இருக்குது. பல்லாயிரக்கணக்கான ருத்ராட்சங்கள் சேர்ந்து அமைக்கப்பட்ட பந்தலின் கீழே நடராஜ பெருமான் இங்கே அருள்பாலிக்கிறார். நடராஜ சன்னதியின் பின்புறம் ஒரு கை மட்டும் இருக்குது. இதற்கு தினமும் பூஜை நடக்கும். இங்கு நம் கண்ணுக்கு தெரியாத நாக வடிவில் பதஞ்சலி முனிவர் எழுந்தருளி இருக்கார். பதஞ்சலி முனிவர் முக்தி அடைந்த தலம் என்பதால் நம்ம கண்களுக்கு அவர் தெரிய மாட்டார். யோக கலையில் தேர்ச்சி பெறவும் மற்றும் நாகதோஷம் நீங்கவும் பதஞ்சலி முனிவரை இங்கு பக்தர்கள் வழிபடுகிறார்கள். சுவாமி சன்னதி பிரகாரத்தில் ரெண்டு லிங்கங்களுக்கு மத்தியில் சரஸ்வதி தேவி, சங்கர நாராயணர், அர்த்தநாரீஸ்வரர், ஏகாதச ருத்ரலிங்கம் சன்னதிகளும் இருக்குது. இக்கோவிலில் காலில் சங்கிலியுடன் பெருமாள் காட்சி அளிக்கிறார். இதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு கூறப்படுகிறது. பெருமாளின் தீவிர பக்தரான சுந்தரபாண்டியனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அவனது குறையை தீர்க்க தன் மனைவி மகாலட்சுமியையே அவருக்கு மகளாக அவதரிக்கும்படி செய்தார். அவள் மனப்பருவம் அடைந்தபோது பெருமாள் ஒரு இளைஞனின் வடிவில் வந்து அன்னையிடம் வம்புக்கு இழுத்தாராம். இதனால் கோபமுற்ற மன்னன் அந்த இளைஞனை சிறையில் அடைத்து சங்கிலியால் காலை கட்டி போட்டாராம். பக்திக்கு கட்டுப்பட்ட பெருமான் அவ்வாறு சங்கிலியால் கட்டுவதற்கு இடமளித்தார். அன்று இரவு இளைஞனாக வந்து சிறையில் அடைப்பட்டு இருப்பது தான் என்று மன்னனுக்கு உணர்த்தினாராம்.
தன் தவற்றை உணர்ந்த மன்னன் பெருமாளிடம் மன்னிப்பு கோரி அவருக்கே தன் மகளான மகாலட்சுமியை திருமணம் செய்து வைத்தார். இளைஞனாக வந்த சுவாமி இங்கே சேத்து மாதவராக அருளுகிறார். அவரது காலில் சங்கிலி கட்டப்பட்டு இருக்கு. தீர்த்த யாத்திரை செல்பவர்கள் இவரது சன்னதிக்கு முன்பு கடல் மணலில் லிங்கம் பிடித்து வைத்து தங்கள் கோரிக்கைகளை சொல்கிறார்கள். இவரது சன்னதி அருகில் லக்ஷ்மி நாராயணர், யோக நரசிம்மர் இருவரும் காட்சி தருகிறார்கள். இக்கோவிலில் மற்றொரு சிறப்பு பாதாள பைரவர். ராமபிரான் இத்தலத்தில் சிவபூஜை செய்தபோது அவரை பிடிச்சிருந்த பிரம்மஹத்தி தோஷம் விலகியது. அந்த தோஷம் எங்கே செல்வதுன்னு தெரியாமல் திணறியதான். அதனால் வேறு யாருக்கும் அதனால் பாதிப்பு உண்டாகாமல் இருக்க சிவபிரான் பைரவரை அனுப்பினார். அவர் பிரம்மஹத்தி தோஷத்தை தன் திருவடியில் அழுத்தி பாதாளத்தில் தள்ளினாராம். பின்னர் இத்தலத்திலேயே அமர்ந்து இங்கு வரும் மனம் திருந்திய பக்தர்களின் கொடிய பாவங்களை பாதாளத்துக்குள் தள்ளுபவராக அவர் அருள்பாலிக்கிறார். இவருக்கு பாதாள பைரவர் என்று பெயர். இவர் சன்னதி கோடி தீர்த்தம் அருகில் இருக்கு. இனி நாம் ராமேஸ்வரம் சொன்னாலே காசி ராமேஸ்வரம் காசி யாத்திரை பற்றியே தான் எல்லோருக்கும் முதல்ல ஞாபகம் வரும். அந்த காசி யாத்திரை பற்றின சில தகவல்களை நாம் பார்க்கலாம். காசி ராமேஸ்வரம் யாத்திரை செல்பவர்கள்லாம் ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தமாகிய கடலில் நீராடி மணல் மற்றும் சமுத்திர தீர்த்தம் எடுத்துக்கொண்டு காசிக்கு செல்ல வேண்டும். காசியில் கங்கை தீர்த்தத்தில் அந்த மணலை போட்டுட்டு விஸ்வநாதருக்கு இங்கிருந்து கொண்டு சென்ற அக்னி தீர்த்தத்தில் அபிஷேகம் செய்ய வேண்டும். பின் அங்கிருந்து கங்கை தீர்த்தம் எடுத்து வந்து ராமநாதருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். இவ்வாறு ராமேஸ்வரத்தில் துவங்கி ராமேஸ்வரத்தில் தான் இந்த தீர்த்த யாத்திரையை முடிக்க வேண்டும் என்பது தான் ஐதீகம். காசி செல்ல முடியாதவர்களுக்கு வசதியாக கோவிலிலேயே கங்கை தீர்த்தம் விற்கப்படுறது. இந்த தீர்த்தத்தை ராமநாதருக்கு அபிஷேகம் செய்ய கொடுக்கலாம். இக்கோவிலின் மூர்த்தி மற்றும் ஸ்தல பெருமைகளை நாம் பார்த்தோம். இனி தீர்த்தத்தின் பெருமையை நாம் அடுத்த பகுதியில் காணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சர்வம் சக்திமயம்.